ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்னைக்கு வீட்டு சாப்பாட்டில் நல்ல கலர்ஃபுல்லான பீட்ரூட் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது கேரளா ஸ்பெஷல் ரெசிபி. கேரளாவில் முக்கியமான சத்யா விருந்தில் எல்லாம் கட்டாயம் இந்த பீட்ரூட் பச்சடி வைப்பாங்க. செய்யறது ரொம்பவே ஈஸி, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சரி வாங்க, இந்த சூப்பரான பீட்ரூட் பச்சடி எப்படி செய்யறது, என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். பச்சடி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு இந்த சைஸில் ரெண்டு பீட்ரூட் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற பீட்ரூட் நல்ல கலராக இருக்கிற பீட்ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பச்சடியோட கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்த இந்த ரெண்டு பீட்ரூட்டை ரஃபாக சாப் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பீட்ரூட்டை வேக வச்சு லேசாக மசிச்சுட்டு பச்சடி செய்ய போகிறேன். நீங்கள் இந்த பீட்ரூட்டை நல்லா துருவிட்டு வேக வச்சும் செய்யலாம். இப்போ மூணுலேருந்து நாலு விசில் வரட்டும். பீட்ரூட் வேகத்துக்குள்ளார இதுக்கு தேவையான தேங்காய் வரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட்லன்னா ஏறக்குறைய ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு 3 பச்சை மிளகாய். உங்களுடைய காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா இந்த மாதிரி கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேங்காவை இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி சேர்க்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் அங்கங்கே வாயில் கடிப்படும் போது சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இல்லை எங்களுக்கு தேங்காய் நைஸாக இருந்தால் தான் பிடிக்கும்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே நைஸாகவும் அரைச்சிக்கலாம். தண்ணி அதிகம் சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கர் விசில் முடிச்சு ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், பீட்ரூட் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. நம்ம தண்ணி அளவாக சேர்த்துருந்ததுனால இது எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் இல்லை. இந்த பீட்ரூட்டை நீங்கள் ப்ரெஷர் குக் பண்ணாமல் ஸ்டீம் பண்ணி கூட எடுத்துக்கலாம். பீட்ரூட் கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக வேண்டாம். நீங்கள் ஒரு மேஷர் யூஸ் பண்ணி கூட இதை வேக வச்சதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் அங்கங்கே சங்கியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த வேக வச்ச பீட்ரூட்டையும் நீங்கள் நல்லா துருவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இதை பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நல்லா மசிச்சு எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நம்ம மசிச்சு வச்சுருக்கேன் பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது, டேஸ்ட்டுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வேகணும்னு இல்லை, சும்மா 2 நிமிஷம் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிங்கனாலே போதும். பார்த்தீங்கன்னா தெரியும், தேங்காயிலையும் பீட்ரூட்லையுமே தண்ணி அதிகமாக இல்லை. கரெக்டான அளவில் நான் அரைச்சி எடுத்துருக்கேன். ஒருவேளை தண்ணி அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த தண்ணி எல்லாமே நல்லா வத்துற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பச்சடியில் சேர்க்கறதுக்கு நல்ல திக்கான தயிர் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு கரண்டியில் ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிட்டோம் எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்குது. இப்போ இதை நம்ம தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். தயிர் சேர்த்து இதை நீங்கள் கொதிக்க வைக்கக்கூடாது, தயிர் திரிஞ்சு போயிடும். பாருங்கள், இது கலர் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தயிர் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். பச்சடியோடைய கன்சிஸ்டன்சி இந்த அளவில் தான் இருக்கணும். இது தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்காது. தயிர் சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பீட்ரூட்டில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக வற்ற வச்சுட்டு தயிர் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கட்டாயம் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிங்க அப்படின்னா தான் சூப்பராக இருக்கும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானது, இதில் கொஞ்சமாக கடுகு சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பில் காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சடியில் சேர்த்துட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுடைய பீட்ரூட் பச்சடி ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பச்சடி தான், டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும். இந்த பச்சடி நீங்கள் சாதத்தோடு தொட்டுக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். டயட் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல மீலாக இருக்கும். இந்த பச்சடி வெறுமனே சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். கட்டாயம் உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோம் நம்புறேன். நீங்கள் எல்லாம் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.